ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவின். அண்ட் இது நம்ம சேனல் டேஸ்டி அட்லஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இப்போ நான் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போய் நிறைய ஃபுட்ஸு நான் பிரியாணிலாம் சாப்பிட்டேன். ஸோ எப்பவுமே ஒரு பிரியாணி சாப்பிட்டா நம்ம கட்சி ஐட்டம் சாப்பிடும்ல, அதேமாதிரி அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது தனியாகவே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு என்னன்னா ரோல் ஓவர். இந்த ஹோட்டலில் ஸ்பெஷாலிட்டியே வந்து ஐஸ்கிரீம் தாங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ கேள்வி நான் கேட்டுடுறேன். மோஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் அந்தமாரி சில சில ஈவெண்ட்டு பர்த்டேன்னு சாப்பிட்ருப்போம். ஆனால் மோஸ்ட்டாகவே ஐஸ்கிரீம் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஃபேமஸ்ன்னு அப்படின்னு உங்களுக்கு எந்த ஆன்சர் தெரியுதோ அந்த ஆன்சர் எங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஆன்சர் வந்து வீடியோவிலையும் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறோம், அவங்க என் கூட வந்து நெக்ஸ்ட் வீடியோ இருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ஹோட்டலில் ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்குறோம் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பேர் நான் சொல்லிடுறேன். நான் கிஃப்ட் என்னன்னா ஸ்ட்ராபெரி ரெட் வெல்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராபெரி செஞ்ச ஒரு கேக்கு சூப்பராக இல்லை. கேக் இருக்கு, ஐஸ்கிரீம்ஸ் வச்சு சூப்பராக காட்டிக்கிறாங்க. அண்ட் இது பேர் என்னன்னா சிக்னேச்சர் டெசர்ட்ஸ். ஸோ ஒரு ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரி ஒரு டிஷ்ஷுங்க இது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதுக்கு போயிடுறேன், ஏன்னா இதுதான் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகி நம்ம நிலைமையில இருக்கு. அண்ட் இது பாருங்களேன், இது வந்து ஒரு காஃபி மாரி ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹீட் பண்ண சாக்லேட்டு. ப்ரௌனிக்கு வந்து இது மூத்துவாங்க இந்த மாரி. ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இப்படி ஊற்றுறேன். கொடுத்துக்கிறாங்க இந்த ஐஸ்கிரீமில், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஹார்டாக இருக்கு நினைக்கிறேன், அதுதான் எனக்கு எடுக்க வரல. ஸோ இப்போ சாப்பிட்ற டைம் இது. தனியாக சாப்பிடும்போதும் இந்த ஐஸ்கிரீம் சேட் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சிக்னேச்சருக்கான ஒரு டிஷ்ஷுங்க இது. ஆக்சுவலாக இது கடைசியாக சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் கடைசியாக சாப்பிட்டுருந்தேன்னா இது மெல்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்க பண்ண இந்த ஒயிட் வெண்ணிலாங்க இது, இதுக்குள்ளே வந்து புட்டிங்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ கேக்கோட புட்டிங் போட்டுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது இந்த சில கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா சம்பந்தம் சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு ஹாட் கிளைமேட்டில் இந்தமாரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாரி ஒரு மழை டைமில் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதேமாரி தான். அண்டு ஐஸ்கிரீம் ஹிஸ்ட்ரி என்னன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகல, அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு சண்டைக்கு போகும்போது கூட ஜெயிச்சவங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களே. ஸோ அதேமாரி தாங்க நம்ம ஐஸ்கிரீம்ஸ் செலிப்ரேட் பண்ண போகிறேன் இப்போ. அண்ட் இப்போ நான் டிஷ்குள்ளே போயிடுறேங்க. இந்த ரோல்ஸ்லாம் வந்து நம்ம செஞ்சது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது போல் அந்த ரோல்ஸு அந்த இந்த சூதன் அந்த சாக்லேட் சிரப்பு அதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்குது. இல்லை கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோல் ஓவருக்கு வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரேட்னா ரொம்ப 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 ஹைனாக கிடையாதுங்க, லிமிட்டெல்லாம் அதோட மேக்ஸிமம் ரேட் தான் இருக்குங்க.
அண்ட் இது விட்டு நான் சாட்னே இருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரிக்கு போயிடலாம். ஸ்ட்ராபெரி ஒரு பழம், அந்த பழத்துக்கு போய் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். ஸோ இதுதாங்க ஸ்ட்ராபெரி ரெட் வெல்ட். சூப்பராக இல்லைங்க இதில் வச்சு கொடுக்கும்போது. அண்ட் இதில் பாருங்களேன், இதில் ஸ்ட்ராபெரி கேக் இருக்குது. அந்த வெல்வெட் சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரி வெல்வெட்டு, ரெட் வெல்வெட்டு, ரெட் வெல்வெட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம் அந்த ஐஸ்கிரீமு. அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர். ஸோ இப்போ லேயர் லேயராக இருக்குது. ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லேயரை சாப்பிட்றேன். சரி, ஒரு ஐஸ்கிரீம் இது இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் டேஸ்ட்னா சூப்பராக இறங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கேக் சாப்பிட்ற ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்றீங்களே, அந்த கேக்கோட டேஸ்ட்டுங்க இது. அது மேலே இந்த க்ரீம் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர்ஸு அந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்னா வந்து சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது. ஸோ இப்போ வந்து இது உள்ளே வந்து கேக் மாரிங்கன்னா, இந்த கேக்கை நான் வந்து தனியாக சாப்பிட்றதை பார்க்குறேன் நான். ஸோ தனியாக வருது எனக்கு கேக் இது. அப்படியே வெளில டிப் பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே சேர்ந்து வருது. சரி, அந்த கேக் இருக்குது, அதுக்கு மேலே இந்த க்ரீம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஜூம் ஜூம் அவுட் பண்ணுங்கள். வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த கேக் நான் சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு தெரியும் எப்படி இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. எடுக்கும் போது தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்தவர உள்ளே சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. மாஸாக இருக்குங்க, தரமான மாஸாக இருக்குது. அந்த ரேட்ஸ் ரொம்பவே இவ்வளோ பெரிய ரேட்ஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட் ரேட்டு தாங்க இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் மெனுஸை திறந்து பாருங்கள். திறந்து பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷஸ் பார்த்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு எப்பயும் தாங்க இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்புன்னு நினைக்கிறேன் பார்த்த விதத்தில். அண்டு வழக்கம் போல் உங்களும் வெளிப்பட்டு கொள்கிறேன் கவின். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று மிஸ் பண்ணிட்டு பாருங்க. இதோட ப்ரைஸஸ்னால் வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். அண்டு ஒரு ஹெல்ப் தாங்க எங்களுக்கு தேவை. என்னன்னா உங்களுக்கு இனிமேல் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணோன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அண்ட் கமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் எங்கள் பேஜ் இருக்குது டேஸ்டி அட்ரஸ்னு, அது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி அதே நிறைய மெசேஜ் டிஎம்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நல்ல ரிவ்யூ கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, உங்களும் விடைபட்டுக் கொள்கிறேன். பாய் 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 பாய். ஸ்டே சேஃப்.